மொழிவனம் வலையொலி வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய கவிதையாடல் நிகழ்வில் மரபும் நவீனமும் என்கின்ற தலைப்பிலே சங்க கவிதையொன்றையும் நவீன கவிதையொன்றையும் ஒப்புநோக்கி ஒரு சிறு விவாதத்திற்கு உட்படுத்தலாம் என்று நினைக்கிறேன். நண்பர்களே, குறுந்தொகையில் 40வது பாடலாக இடம்பெற்றிருக்கக்கூடிய யாயும் நியாயும் யாராகீரோ என்கின்ற கவிதையையும், 20வது நூற்றாண்டில் கவிஞர் மீரா எழுதிய நீயும் நானும் ஒரே ஊர் வாசுதேவ நல்லூர் என்று தொடங்கக்கூடிய அந்த கவிதையையும் பொருள் அடிப்படையில் ஒப்பு நோக்கி விவாதத்திற்கு உட்படுத்த விரும்புகிறேன். சங்ககால சமுதாயத்தை வெளிக்காட்டக்கூடிய தன்மையில், பிரதிபலிக்கக்கூடிய தன்மையில் எழுதப்பட்ட யாயும் நியாயும் யாராகியரோ, எந்தையும் முந்தையும் எம்முறை கேளீர், யானும் நீயும் எவ்வழி அறிதும், செம்புல பெயழ்நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே என்று அந்த கவிதை புனையப்பட்டிருக்கிறது. இந்த கவிதையை எழுதிய புலவர் பெருமகனார் பெயர் இன்னதென்று அறியப்படவில்லை. ஆகவே குறுந்தொகையை தொகுத்த சான்றோர்கள் அந்த கவிதையின் மையச்சாரத்தை விளக்கக்கூடிய பாடல் அடியை அந்த புலவனுடைய பெயராக செம்புல பெயல்நிறார் என்று குறிப்பிட்டு சென்றிருக்கின்றனர். இந்த கவிதையை வாசித்த படைப்பிலக்கியவாதியான கவிஞர் மீரா அவர்கள் சங்ககால சமுதாயத்திற்கும் சமகால சமுதாயத்திற்கும் எப்படியான வேறுபாடுகள் காணப்படுகின்றன, குறிப்பாக காதல் கொள்ளும் அந்த இரண்டு உள்ளங்கள் எப்படியான சிக்கல்களுக்கு ஆட்படுகின்றன என்பதை மிக நுணுக்கமாக தன்னுடைய கவிதைகளில் பதிவு செய்திருக்கின்றார். சங்க கவிதையில் யாயும் யாயும் யாராகீரோ, என்னுடைய தாயும் உன்னுடைய தாயும் யாரோ, இதுக்கு முன்னாடி பார்த்துக்கிட்டாங்களா அப்படின்னா இல்லை. என்னுடைய தந்தையும் உன்னுடைய தந்தையும் உறவினர்களா என்று சொன்னால் அவர்கள் நிச்சயமாக உறவினர்கள் இல்லை. நீயும் நானும் இதற்கு முன்பாக ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து கொண்டோமா என்றால் நிச்சயமாக பார்த்து கொள்ளவில்லை. அப்படி இருக்கும் பட்சத்தில் பார்த்த மாத்திரத்திலேயே ஒருவரை ஒருவர் காதல் கொண்டு விட்டோம். எவ்வாறு என்றால், செம்மண் நிலத்திலே பெய்த மழை துளி எவ்வாறு மண்ணின் நிறத்தை ஏற்றுக்கொள்கிறதோ அதை போல அன்புடைய நெஞ்சம் கலந்தது என்று அந்த கவிதை முடிகிறது. இந்த கவிதையை வாசித்து புரிந்து கொண்ட கவிஞர் மீரா அவர்கள் தன்னுடைய கவிதையை சமகால சூழலை உள்வாங்கிக் கொண்டு இப்படியாக எழுதுகிறார். உனக்கும் எனக்கும் ஒரே ஊர் வாசுதேவ நல்லூர், நீயும் நானும் ஒரே மதம் திருநெல்வேலி சைவ பிள்ளைமார், வகுப்பும் கூட. என்றன் தந்தையும் உன்றன் தந்தையும் சொந்தக்காரர்கள், மைத்துனன்மார்கள். எனவே செம்புல பெயழ்நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே என்று தன்னுடைய கவிதையை நிறைவு செய்கிறார். நண்பர்களே, முன்பு வாசிக்கப்பட்ட குறுந்தொகை சங்க கவிதைக்கும் 20வது நூற்றாண்டில் எழுதப்பட்ட கவிஞர் மீராவினுடைய நவீன கவிதையும் எப்படியான மிக பெரும் ஒரு முரண்பட்ட தன்மையில் இடம்பெற்றிருக்கின்றன என்பதை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு சாதியற்ற சமூகமாக முன்பின் பார்த்திராத இரண்டு உள்ளங்கள் ஒருவரை ஒருவர் பார்த்த மாத்திரத்திலேயே அன்பு கொண்டு காதல் கொள்ளக்கூடிய தன்மை சங்க கவிதையில் வெளிப்படுகிறது. ஆனால் சமகால சூழல் அப்படியான ஒரு நிலைக்கு இந்த மனித சமூகத்தை விட்டு வைக்கவில்லை. ஆகவே இங்கே சாதி என்கின்ற சிக்கல் இருக்கிறது, மதம் என்கின்ற சிக்கல் இருக்கிறது, உறவு என்கின்ற சிக்கல் இருக்கிறது. இவற்றையெல்லாம் கடந்து ஒரு காதல் வந்தால் அவை எப்படியான ஒரு சூழலுக்கு இந்த சமூகத்தில் இட்டு செல்கிறது என்பது நாம் அறிந்த ஒன்றுதான். இன்றைக்கி மதம் விட்டு மதமோ, சாதி விட்டு சாதியோ, உறவு விட்டு உறவோ காதல் கொண்டால் அந்த காதல் பிரித்து வைக்கப்படுகிறது அல்லது கௌரவ கொலைகளாக நிகழ்த்தப்படுகின்றன. இந்த சூழ்நிலைகளெல்லாம் உள்வாங்கிக் கொண்டுதான் கவிஞர் மீரா நீயும் நானும் ஒரே ஊர் வாசுதேவ நல்லூர் என்று குறிப்பிடுகின்றார். ஒரே மதம் திருநெல்வேலி சைவ பிள்ளைமார்,
சாதியும் கூட, ஒரே சாதி ரெண்டு பேரும், உறவுக்காரங்களும் கூட, என்னுடைய தந்தையும் உன்னுடைய தந்தையும் உறவுக்காரர்கள், மைத்துனன்மார்கள். ஆகவே நம்ம ரெண்டு பேருக்கும் காதல் மலர்ந்தது. அப்போ செம்புல பயலின் போல அன்புடைய நெஞ்சம் தாம் கலந்தனவே என்று அந்த கவிதையை நிறைவு செய்கிறார். நண்பர்களே, இந்த கவிதை இரண்டும் காதலை மையமிட்டு எழுதப்பட்டவை. ஆனால் இரண்டு கவிதைகளும் காலச்சூழலை மிக தெளிவாக நுணுக்கமாக பதிவு செய்திருக்கின்றதை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். இப்படி தமிழ் சமூகத்தில் சங்ககால கவிதைகளை உள்வாங்கிக் கொண்டு பல நவீன கவிதைகள் எழுதப்பட்டிருக்கின்றன. அதுபோன்ற தன்மையில் இந்த கவிதையை நாம் ஒப்பு நோக்கி பார்த்திருக்கின்றோம். இதே போன்று இன்னொரு காணொளியில் இன்னும் இரண்டு கவிதைகளை ஒப்பு நோக்கி மரபும் நவீனமும் என்கின்ற தளத்தில் உங்களை சந்திக்கும் வரை இப்பொழுது விடைபெறுவது உங்கள் ரமேஷ் அர்ஜுன். நன்றி, வணக்கம்.